அஸ்ஸலாமு வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்களுடைய தீன் கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம தொழுகையில் ஓதுவதற்கான அர்த்தத்தை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம வந்து 5 வேளை தொழுகிறோம், ஆனால் நம்ம அர்த்தமே உணராமல் தொழுது கொண்டிருக்கோம். தொழுகையின் வாயிலாக நாம் அல்லாவிடத்தில் பேசிகிட்ருக்கோம். இன்னும் வந்து நம்ம என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் நம்ம தொழுகையை வந்து நம்ம செய்யக்கூடாது. இந்த வீடியோவில் நம்ம வந்து தொழுகையில் தக்பீர் கட்டியது முதல் வந்து சலாம் கொடுக்கும் வரை உள்ளதற்கான அர்த்தம் கொடுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து இன்னும் வார்த்தைக்கு வார்த்தையாக பொருள் கொடுத்து தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் வாங்க மனப்பாடம் பண்ணலாம். முதல் எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் எந்த நேர தொழுகை எவ்வளோ ரக்காயத்து கிப்லா திசையை முன்னோக்கி நம்ம அல்லாஹுக்காக தொழுகிறதுக்காக நம்ம தக்பீர் சொல்லுவோம். முதல் வந்து அல்லாஹு அக்பர்னு சொல்லுவோம். அல்லாஹு அக்பர்னா அல்லாஹு மிகப்பெரியவன், அக்பர்னா மிகப்பெரியன்னு அர்த்தம். அல்லாஹுங்கிறது அல்லாஹுடைய திருநாமம். அல்லாஹு மிகப்பெரியவன் சொல்லி நம்ம தக்பீர் கட்டுறோம். தக்பீர் கட்டணும்னா நம்ம என்ன ஓதுவோம், எப்பயும் சனா ஓதுவோம், அதுக்கப்புறம் அல்ஹம் சூரா ஓதுவோம், ஒரு துணை சூரா ஓதுவோம். வஜ்ஜஹத் அப்படின்னு ஒரு துவா இருக்குது, அந்த துவா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஓதியிருக்காங்க. எப்போ ஓதியிருக்காங்கன்னா சனாவுக்கு முன்னாடியே வந்து ஓதியிருக்காங்க. தக்பீர் கட்டணுன்னுமே எல்லா தொழுகையிலையும் வந்து நீங்கள் வந்து இதை ஓதிக்கலாம். இது ஒரு இது சுன்னத்தான துவா தான். அதுவும் வந்து மனப்பணம் பண்ணி நீங்கள் ஓதிவாங்க. இப்போ நம்ம பொருளோட அந்த வஜ்ஜஹத் பார்க்கலாம். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர சமாவாத்தி வல்லர்ல ஹனீஃபம் வமா அனா மினல் முஷ்ரிகீன். இது கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னி இன்னினா நிச்சயமாக, நான் இன்ன அப்படின்னா நிச்சயமாகனு அர்த்தம், உறுதியாக நிச்சயமாகனு அர்த்தம். இந்த ஈன் வந்து முடிகிறது வந்து நான், நம்மளை நம்ம வந்து சொல்கிறது. நிச்சயமாக நான் வஜ்ஜஹுத்து, வஜ்ஜஹுத்துனா இந்த வஜ்ஹு அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா முகம்னு அர்த்தம். இங்கே வந்து எதை சொல்கிறாங்கன்னா வஜ்ஜஹுத்து, நான் முன்னோக்கி விட்டேன். இந்த ஈங்கிறதும் நானை தான் குறிக்கும், அதே மாதிரி இந்த தூ அப்படிங்கிறதும் நானை தான் குறிக்கும். இதெல்லாம் வந்து அரபியில் இருக்கிற ப்ரோனவுன்ஸு. வஜ்ஜஹுத்து நான் முன்னோக்கி விட்டேன். வஜ்ஹிய வஜ்ஹுங்கிறது வந்து முகத்தை வந்து குறிக்கும். இந்த ஹிய அப்படிங்கிறது என்னுடையன்னு அர்த்தம். வஜ்ஹிய என்னுடைய முகம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக நான் என்னுடைய முகத்தை நான் முன்னோக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு முன்னோக்கி இருக்கும், லில்லதி. அல்லதிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. எவன் ஒருவனுக்கு, யாருக்கு, அவன் எத்தகையவன் என்றால் அந்த மாதிரி வந்து அர்த்தம் வரும். லீங்கிறதுக்கு வந்து இக்கு காக அந்த மாதிரி வரும். லில்லதி எவன் ஒருவனுக்குன்னா ஃபத்தர சமாவாத்தி, யாருக்கு முன்னோக்கி இருக்கோம். ஃபத்தர ஃபத்தரனா படைத்தான் அர்த்தம். ஃபத்தர ஹலக்க இதெல்லாம் வந்தால் படைப்பு சம்பந்தமானது வரும். ஃபத்தர படைத்தான், அசமாவாத்தி சமாவாத்தினா வானம், வல் அருள் வல் அருள்னா பூமி. எப்பயுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் வானம் பூமி. அனீஃபன் எப்படி படைச்சிருக்காங்க, செம்மையாக படைத்த. ஹனீஃபன்னா செம்மையாக. அப்போ வந்து நிச்சயமாக வானத்தையும் பூமியையும் செம்மையாக படைத்த ஒருவனுக்கு என் முகத்தை நான் முன்னோக்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை தொடர்ச்சியாக வமா அனா மினல் முஷ்ரிகீன். வமா அனானா என்ன அர்த்தம்னா, இந்த மா வந்துட்டாவே பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு ஆப்போசிட்டான அர்த்தம் கொடுக்கும், நேரெதிரான அர்த்தம் கொடுக்கும். மானா இல்லைன்னு அர்த்தம், இல்லை அல்ல வேண்டாம் மாட்டாது முடியாது இந்த மாதிரி வரும். வமா ஆனால் இந்த வாழா எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கமா மாதிரி இன்னும் மேலும் அப்படின்னு அர்த்தம். மா மானா வந்து இல்லைன்னு சொன்னோம். அனா அனானா என்னன்னா நான் அர்த்தம். அனாக்கு வந்து நான் வரும். நான் இல்லை எப்படி இல்லைன்னா அனானா நான் அர்த்தம். இது ப்ரோனவுன்ஸில் தான் வரும். வமா ஆனானா நான் இல்லை, என்னவா இல்லை, மினல் முஸ்ரிகீன் முஸ்ரீக்குகளில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முஷ்ரிக்கின்னா யாரு, முஷ்ரிக்னா சிறுக்கு இணை வைக்கிறவங்கன்னு அர்த்தம். இணை வைப்பவர்களில் வந்து நாங்கள் இல்லை, இணை வைக்கிறவங்களிருந்து விட்டு நாங்கள் விலகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதோடைய முழு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானங்களையும் பூமியையும் செம்மையாக படைத்த இறைவனின் பால் என் முகத்தை முன்னோக்கி விட்டேன், மேலும் நான் இணை வைப்போரை விட்டு நீங்கி விட்டேன், இணை வைப்போராக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வஜ்ஜஹத் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம எப்பவும் போல சனா ஓதலாம். வஜ்ஜஹத் ஓதது இன்னும் அதிகமான நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் சனாவிலேருந்தே தொழுகலாம். இப்போ சனா ஓதலாம். சுபஹானக்கல்லாஹும்ம வபி ஹம்திக வதபார கஸ்முக வத ஆலா ஜத்துக வலாஹிலாக கைருக. இதுக்கு தர்ஜுமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுபஹானக்கன்னா என்னென்னா நீ பரிசுத்தமானவன், கானா நம்ம நேரில் இருக்கிறவங்கள சொல்கிறோம், சுபஹான்னா பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன். நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாஹுவை வந்து நம்ம புகழ்கிறோம் தொழுகையில். சுபஹானக்கன்னா நீ பரிசுத்தமானவன். அல்லாஹும்ம ஏ அல்லாஹ்,
கூப்பிட்றோம். ஏ அல்லா வபி ஹம்திக்க, வபி ஹம்திக்க, ஹம்துனா வந்து புகழ்னு அர்த்தம். காண நம்ம அல்லாவை சொல்கிறோம், யாரை பற்றி இங்கே பேசுகிறோம், அல்லாவை சொல்கிறோம். உன் புகழை கொண்டு, உன்னு அர்த்தம் உன்னுடைய அந்த மாதிரி ஒரு கா, உன் புகழை கொண்டு. வபி ஹம்திக்க, உன் புகழை கொண்டு. வ தபாரக்க, தபாரக் பெற்றுவிட்டது, அதாவது பர்கத் பெற்றுவிட்டது. பர்கத்னா மகிமை வாய்ந்ததுன்னு அர்த்தம். மகிமை வாய்ந்தது, எது மகிமை வாய்ந்தது? இஸ்முக்க, உனது பெயர். இஸ்முனா பெயர் அர்த்தம், காணா உனது, உனது பெயர் மகிமை வாய்ந்தது. ஏ அல்லாஹ் நீயே பரிசுத்தமானவன், உன் புகழை கொண்டே புகழ்கிறேன். அரபியில் வந்து உன் புகழை கொண்டு மட்டும் இருக்குது, நம்ம வந்து தர்ஜுமா பார்க்கும் போது தமிழில் உன் புகழை கொண்டே புகழ்கிறேன். தபாரகஸ்முகனா உனது பெயர் மகிமை வாய்ந்ததுன்னு அர்த்தம். வத்த ஆலா ஜத்துக்க, வ த ஆலா, த ஆலானா உயர்ந்து விட்டதுன்னு அர்த்தம். ஜத்துக்க, எது உயர்ந்து விட்டது? உன்னுடைய மாண்பு. ஜத்துனா மாண்பு. வலாஹிலாஹா, வலா ஹிலாஹா, இது நம்ம களிமாலையில் அவர் உலாஹிலாஹான்னு சொல்கிறோம்ல, அந்த வலாஹிலாஹா. வானா இன்னும் மேலும்னு அர்த்தம். நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். லாஹிலாஹா, லாஹிலாஹான்னு என்னென்னா லானா இல்லை, இலாஹனா இறைவன், நாயன் அப்படின்னு அர்த்தம். இறைவன் இல்லை, இறைவன் இல்லைன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோன்னா கைருக்க, உன்னை அன்றி, உன்னை தவிர. கைருனாலும் இல்லைன்னு தான் அர்த்தம், இல்லை தவிர அந்த மாதிரி வரும். காணா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இங்கே யாரை பற்றி பேசுகிறோம், அல்லாவை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உன்னை தவிர, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாலே நாலு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும், அதை ஓதும் போது, அந்த அரபி ஓதும் போது நமக்கு அந்த அர்த்தம் வரணும். அதுதான் வந்து இப்படி தான் பிரிக்கணும். சுபஹானக்கல்லாஹும்ம விஹம்திக்க அதுவரி ஒன்றும், வத்த பாரகஸ்முக ரெண்டாவது, வத்த ஆலா ஜத்துக்க மூணாவது, வலாஹிலாக கைருக்க நாலாவது. இப்போ தனா முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அல்ஹம் சூரா ஓதுவோம், சூரா அல் ஃபாத்திஹா ஓதுவோம். அல்ஹம்து, அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதல் மூணு வசனம் அல்லாவுக்குரியதுன்னு சொன்னோமா, அப்போ அல்லாவை பற்றி மட்டும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அல்ஹம்து, ஹம்துனா புகழ், அல்ஹம்துனா அல்லுங்கிறது வந்து எல்லாம், புகழ் அனைத்தும். ஹம்துனா புகழ், அல்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம். இருக்குதே பெஸ்ட்டு, புகழ் அனைத்தும் இல்லைன்னா எல்லா புகழும். லில்லாஹி, யாருக்கு? அல்லாவிற்கு. லீனா இக்கு, காக, விற்கு அந்த மாதிரி வரும், அதான் அல்லாவிற்கு. ரப்பி, ரப்பினா ரட்சகன், ரட்சகன்னா படைத்து பாதுகாப்பவன். அல் ஆலமீன், ஆலமீன்னா அகிலமனைத்தும் உலகமனைத்தும் ரெண்டுமே வந்து வரும். அப்போ வந்து இதுக்கு அர்த்தம் என்னென்னா அனைத்து புகழும் யாருக்கு? உலகத்தவே படைத்து பாதுகாக்கிற அல்லாவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறோம். அனைத்து புகழும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாவிற்கே உரியது. அப்போ உலகத்தவே படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற அல்லாவுக்கு தான் எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முதல் வசனத்தில் அல்லாஹை புகழ்கிறோம். அடுத்தது அர்ரஹ்மான் இர்ரஹீம். அர்ரஹ்மான் இர்ரஹீம்னா அர்ரஹ்மான், இது ரெண்டுமே அல்லாவுடைய திருநாமம், ரெண்டுமே ஒரே மாதிரியான. சூரா ஃபாத்திஹாவை தொடர்ந்து ஒரு துணை சூரா ஓதுவோம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு சூரா பார்க்கலாம், குல் சூரா பார்க்கலாம், ஏன்னா அது ரொம்ப சிறுசாகவும் இருக்குது, இன்னும் எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்கிறனால நம்ம அதை பார்க்கலாம். நீங்கள் துணை சூரா வேறு ஓதும் போது வெவ்வேறு சூறாக்கு அர்த்தம் போட்டிருக்கோம், அதை நீங்கள் மேப்பாடம் பண்ணிக்கலாம். முதல்ல இதில் நாலு வசனம் இருக்குன்னு சொன்னோம். இந்த நாலு வசனம் எதை பற்றி வந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகத்துவத்தை பற்றி வந்து வந்துள்ளது. அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கட்டளையிடுறாங்க, மனிதர்களிடத்தில் கூறுங்கள்னு சொல்லிட்டு. என்ன கட்டளையிடுறாங்கன்னா, முதல் ஆயத்தில் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் ஒருவன் வந்து மனிதர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இறைவன் ஒருவன் தான். முதல் ஆயத்து பாருங்க, குல் ஹுவல்லாஹு அஹத். இது எப்படி நம்ம வந்து தர்ஜுமா மனப்பாடம் பண்ணோம்னா, அந்த முழு வசனமா நம்ம படிக்கிறதோட வார்த்தை வார்த்தையா எந்த இடத்துல பிரிக்க முடியுமோ அந்த இடத்துல பிரிக்கணும். குல் ஹுவ அல்லாஹு அஹத், அந்த மாதிரி பொறுமையா ஓதுனீங்கன்னா அர்த்த மனப்பாடமா வச்சுக்க முடியும். அப்ப குல் அப்படின்னு என்னன்னா, குல்னா கூறுவீராக அப்படின்னு அர்த்தம். கட்டளையாக வந்து வந்துள்ளது, இந்த கடைசியாக சுக்கூன் வந்து முடிச்சாவே ஏதாவது ஒரு விஷயத்த கட்டளையாக சொல்றதுன்னு அர்த்தம். கூறுவீராகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நபியை பார்த்து சொல்றாங்க, நபியே நீர் கூறுவீராக. குல்னா கூறுவீராக, என்ன சொல்ல சொல்றாங்கன்னா ஹுவல்லாஹு, ஹுவனா அவன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹு, அல்லாஹுன்னு நமக்கு தெரியும், இங்கே அல்லாஹே வந்து சொல்லியிருக்காங்க. அஹது, அஹதுனா ஒருவன். எப்படி தமிழில் வந்து ஒன்றுன்னு சொல்கிறோமோ அரபியில் வந்து அகதுங்கிறதுக்கு வந்து ஒன்றுன்னு அர்த்தம். முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நபியே நீங்கள் கூறுங்கள் அல்லாஹு வந்து ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த குல்ங்கிறது வந்து குல்லோதர் பின்னா சுராலே அப்படி தான் ஆரம்பிக்கும், குல்லோதர் பின் ஃபலக் சுராலே ஆரம்பிக்கும். நிறைய இடத்துல குர்ஹானில் வந்து வந்துள்ள வார்த்தை வந்து இந்த குல்.
வெவ்வேறு நிலைகளில் வரும். ஆனால் அதோடைய அர்த்தம் வந்து சொல்லுவது கூறுவதுன்னு அர்த்தம். இரண்டாவது வசனம் பார்க்கலாம். முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அல்லாஹு ஒருவன் சொல்லுங்கன்னு வந்திருக்கு. இரண்டாவது வசனத்தில் என்ன கட்டளை வந்திருக்குன்னா, அல்லாஹு யாருடைய தேவையும் அற்றவன் வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து வந்திருக்குது. அதான் வந்து அல்லாஹு ஷமது. அல்லாஹுனா இங்கே அல்லாஹுவை வந்து குறிக்குது. ஷமது சமதுங்கிறது வந்து தேவையற்றவன் அர்த்தம். யாருடைய தேவையும் இல்லை அப்படிங்கிறது அரபியில் வந்து என்னது ஷமது. அல்லாஹு ஷமது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஷமதுங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணால் போதும். ஷமதுனா தேவையற்றவன். முதல் வசனத்தில் அல்லாஹு ஒருவன், இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தேவையற்றவன், யாருடைய தேவையும் இல்லாதவன் வந்திருக்கு. மூணாவது வசனம் பாருங்கள், லம் எளித் வளம் யூலது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எளித் யூலது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தை தான், வெவ்வேறு அமைப்பில் வந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எளிதுனா பெறுவதுன்னு அர்த்தம், யூலதுனா பெறப்படுவதுன்னு அர்த்தம். இங்கே வந்து சந்ததிகளை பற்றி அந்த மாதிரி வந்திருக்கு. யாரையும் அல்லாஹு பெறவும் இல்லை, அல்லாஹு யாராலையும் பெறப்படவும் இல்லை அப்படிங்கிறது அது வந்து அர்த்தம். இதில் லம்முன்னு வந்திருக்கு. இது லம்முன்னா என்ன அர்த்தம்னா இல்லை அப்படின்னு வரும், அதாவது நெகட்டிவான மீனிங் வரும். அப்படியே அடுத்து வர வார்த்தை என்னவோ அதுக்கு நேரெதிரான அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ எளிதுனா பெறுவது, லம் எளிதுனா பெறுவது இல்லைன்னு அர்த்தம், பெறவில்லை. அதேமாரி யூலதுனா அடு பெறப்படுவது, லம் யூலதுனா பெறப்படவும் இல்லை அப்படின்னு வரும். அப்போ லம் எளித் அவன் எவரையும் பெறவும் இல்லை, வளம் யூலது அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. இந்த எவரையும் எவராலும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சேர்க்கும் போது அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு விளக்குறதுக்காக தமிழில். அதெல்லாம் தெரியும் போது நமக்கு அந்த அர்த்தமே முழுசாக புரியும். இப்போ நம்ம மூணு வசனம் பார்த்துட்டா, முதல் வசனத்தில் அல்லாஹு ஒருவன் சொன்னாங்க, இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தேவையற்றவன்னு சொன்னாங்க, மூன்றாவது வசனத்தில் வந்து பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மூணு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நாலாவதாக இருக்கிற வசனம் பார்த்திங்கன்னா, வலம் எக்குல் லஹு குஃபுவன் அஹது. அதுக்கு அதை எப்படி பிரிக்கலாம்னா, இந்த லம் இதெல்லாம் வந்தால் அதுக்கு வர பின்னாடி இருக்க வார்த்தையை நம்ம சேர்த்து தான் சொல்லணும். முன்னாடியே பார்த்திங்கன்னா லம் எளித் வளம் யூலது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த லம்மோட சேர்ந்தது தான் அந்த எளிது, அதேமாதிரி வளமோட சேர்ந்தது தான் அந்த யூலது. அந்த லம் வந்து இந்த பின்னாடி வர எளிதுக்கு சொந்தமானது. அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து பிரிக்கும்போது வளம் எக்குண் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக, இந்த குண் அப்படின்னு முடியுது பாருங்கள், குண்ணுனா ஆகுவதுன்னு அர்த்தம். வளம் எக்குண்னா ஆகி இருக்கவில்லை, லம்னா இல்லைன்னு அர்த்தம். அப்படி யாரும் இல்லைன்னு அர்த்தம். வளம் எக்குணுங்கிறது ஆகி இருக்கவில்லை, அதாவது அந்த மாதிரி யாரும் இன்னும் இல்லைங்கிறது தான் வந்து வளம் எக்குனுக்கு வரும். லஹு லஹுன்னு என்னென்னா அவனுக்குன்னு வரும். இந்த லா ஹூ இதெல்லாம் வந்து என்னென்னா மொழியிலேயே இருக்கிற அடிப்படையான வார்த்தைகள், சில இலக்கண வார்த்தைகள்லாம் இருக்கும்ல, அவன் இவன் அது அந்த மாதிரி வரும். இணைத்து சொல்லுவோம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த மாதிரியான வார்த்தைகள். இது இதை பற்றி நம்ம தனியாகவே வந்து வீடியோலாம் போட்டிருக்கோம். லானா இக்குன்னு அர்த்தம், ஹூனா அவன் அர்த்தம், அவனுக்கு லஹு அவனுக்கு. குஃபுவன் அஹது, குஃபுவன்னு என்னென்னா ஒப்பானவங்க இல்லை நிகரானவங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக அப்படின்னு அர்த்தம். ஒப்பானவங்க நிகரானவங்க. அப்போ முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், வளம் எக்குன் லஹு, வளம் எக்குன்னா அப்படி யாரும் இல்லை, லஹு அவனுக்கு, குஃபுவன் ஒப்பானவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அகது. அகதுன்னா நம்ம பார்த்தோம் குல்ஹுவல்லா அகது, முதல் வசனத்துலேயே அகதுனா ஒன்றுன்னு நான் சொன்னேன். அகது ஒருவரும், இங்கே என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஒப்பான யாரும் இல்லைன்னு அர்த்தம். இன்னும் அவனுக்கு நிகரான ஒருவரும் இல்லை, அந்த மாதிரி யாருமே ஒருத்தவங்க கூட அல்லாவுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு நாலாவது வசனத்துடைய அர்த்தம். இப்போ நம்ம நிலையில் ஓதுறது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம ருக்குக்கு போகிறோம். எப்படி போவோம், அல்லாஹு அக்பர்னு சொல்லி போவோம். அல்லாஹு அக்பர்னு அல்லாஹு மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருக்குக்கு போகிறோம். ஸ்கூல் என்னவோ சுபஹான ரப்பில் அஸீம், சுபஹானனா பரிசுத்தமானவன். நம்ம வந்து ஓதுவோமே சுபஹானல்லான்னு ஓதுற திக்ருக்கும் அந்த அர்த்தம், அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம். சுபஹானனா பரிசுத்தமானவன், ரப்பிய ரப்பியனா என்னுடைய ரப்புனா ரச்சகன் அப்படின்னு அர்த்தம். இய அந்த யா வருது பாருங்க முடியும் போது அது வந்து என்னுடைய அப்படின்னு அர்த்தம், எனது ரச்சகன் அப்படின்னு அர்த்தம். அல் அஸீம் அல் அஸீம் மகத்துவமானவன் அர்த்தம், மகத்துவமான ரச்சகன் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறத அர்த்தம். ருக்கு முடிஞ்சனும் நம்ம நிலைக்கு வருவோம். நிலைக்கு வந்து என்ன சொல்லுவோம், சமி அல்லாஹு லிமன் ஹமிதஹு, சமி என செவியேற்கிறவன் அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹு செவியுற்றான், லிமன் ஹமிதஹு, லிமன் லீனா இக்குக்காகன்னு வரும், மண்ணுனா கேள்வியாக கேட்குறோம், யாரை எவரேன்னு கேட்குறோம். யாரை வந்து அல்லாஹ் கேட்குறாங்கன்னா ஹமீதஹூ, ஹம்துனா வந்து
புகழ்னர்த்தம் ஹூனா வந்து இங்கே வந்து அல்லாஹ்வே சொல்கிறோம். அவனை புகழ்பவனின் புகழை அல்லாஹும் செவியேற்கிறான். நீங்கள் வந்து அல்லாஹை புகழ்ந்தால் அல்லாஹும் செவியேற்கிறான். நம்ம என்ன பண்ணோம் முதல் ருக்குல சுபஹான ரபில் அஸீம்னு சொன்ன என்ன சொன்னோம், மகத்துவமான அல்லாஹ் பரிசுத்தமானவன். நம்ம மூணு முறை ருக்கு செய்துட்டு எந்திரிச்சு நம்ம என்ன சொன்னால், அல்லாஹு தன்னை புகழ்பவனின் புகழை செவியேற்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷமி அல்லாஹுமேன் அமீத ரப்பனா லக்கல் ஹம்து. ரப்பனானா என்னுடைய ரப்பே அப்படின்னு அர்த்தம், என்னுடைய ரட்சகனே. லக்கல் ஹம்து, லக்கனா உனக்கே, ஹம்து புகழ் அனைத்தும். நம்ம ருக்கு செஞ்சுட்டு நம்ம நிலையில வந்து சொல்றோம், அல்லாஹ் தன்னை புகழ்பவனை செவியேற்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், ரட்சகனே உனக்கே எல்லா புகழும்னு நம்ம சொல்றோம். ரப்பனா லக்கல் ஹம்து. அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம ருக்கு முடிச்சு நிலை முடிச்சுன்னு சஜ்தா போவோம். சஜ்தால நம்ம என்ன ஓதுவோம், சுபஹான ரப்பீல் அஹ்லான்னு ஓதுவோம். ருக்குல சுபஹான ரப்பீல் அதீம்னு ஓதுவோம். அப்போ வந்து இங்கே வந்து சுபஹானனா அதே பரிசுத்தமானவன், சுபஹானனா பரிசுத்தமானவன், ரப்பீனா என்னுடைய ரப்பு, அஹ்லா அஹ்லானா என்னன்னா மிக உயர்ந்தவன் அர்த்தம், மிக உயர்ந்த எனது இறைவன், பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவன் சொல்லிட்டு நம்ம மூணு தடவை வந்து சஜ்தாவில் சொல்கிறோம். அப்புறம் நம்ம இருப்புக்கு வருவோம். ரெண்டு சஜ்தாவுக்கு நடுவில் வந்து நம்ம உட்காந்துருப்போம்ல, அதுதான் இருப்பு. அந்த சின்ன இருப்பில் நம்ம என்ன ஓதுவோம்னா, பாவம் மன்னிப்பு கேட்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து சின்னதாக கேட்கணும்னா ரபி ஃபிர்லின்னு சொல்லுங்கள். ரபி ஃபிர்லினா ரப்பே என்னை மன்னிப்பாயாகனு அர்த்தம். இல்லை நீங்கள் பெருசாக ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாஹ் மௌஃபிர்லி, வர்ஹம்னி, வஹதீனி, வர்ஜுக்னி, வஜ்புர்னி, வாஃபினி, வர்ஜுக்னி, வஹ்ஃபினி, நீங்கள் எல்லாமே ஓதலாம். இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. சிறுசாக ஓதுனா ரப்பி ஃபிர்லின்னு ஓதுங்க, என்னை மன்னிப்பாயாகனு அர்த்தம். நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் முடிஞ்சத துவா வந்து ஓதலாம். இப்போ இரண்டாவது சஜ்தாக்கு போகிறோம். அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சஜ்தால நம்ம என்ன ஓதுவோம், சுபஹான ரப்பீல் அஹ்லான் ஓதுவோம். அவ்வளோதான். இப்போ ஒரு ரக்காயத் முழுமையாக நம்ம வந்து அர்த்தத்தோடு பார்த்துட்டோம். இதே தான் எல்லா ரக்காயத்துக்கும் நம்ம தொழுவோம். முதல் ரக்காயத்துங்கிறனால நம்ம தனா ஓதணும், வஜ்ஜஹத்து துவா ஓதணும். இதே இரண்டாவது ரக்காயத்துலாம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இரண்டாவது ரக்காயத்து மூன்றாவது ரக்காயத்து இருந்தால் சூரா ஃபாத்திஹா ஓதிட்டு வேறு ஒரு துணை சூரா ஓதுவோம். இப்போ நம்ம இன்னொரு துணை சூறா மட்டும் பார்த்துக்கலாம். குறைஞ்சது ஒரு ரெண்டு ரக்காயத்துக்காவது நமக்கு வந்து பொருள் உணர்ந்து தொழுகிற மாதிரி தெரியறதுக்காக இன்னொரு துணை சூறா நம்ம வந்து இந்த வீடியோட கடைசியிலேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இரண்டாவது ரக்காயத்து முடிஞ்சிடும், நம்ம என்ன பண்ணுவோம், ஹத்தையாத் ஓதுவோம். ஹத்தையாத் வந்து இரண்டு ரக்காயத்து உள்ளதாக இருந்தால் ஹத்தையாத் ஓதிட்டு நம்ம விரல் விட்டதுக்கப்புறம் களிமா சொல்லி விரல் விட்டதுக்கப்புறம் தருதே இப்ராஹிம் ஓதிட்டு அதுக்கப்புறம் ஒரு துவா ஓதி நம்ம முடிப்போம். பாவம் மன்னிப்பு துவா ஓதி நம்ம தொழுகையை முடிப்போம். இதே நான்கு ரக்காயத்தாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஹத்தையாத் ஓதிட்டு விரல் விட்டுட்டு நம்ம எழுந்துருவோம். எழுந்து மறுபடியும் மூணாவது ரக்காயத்து நாலாவது ரக்காயத்தை தொழுது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம முழுமையாக ஹத்தையாத் ஓதி வந்து முடிப்போம். இப்போ நம்ம முழு ஹத்தையாத்துக்கான அர்த்தமும் வந்து போட்டிருக்கோம். இதில் முதல் வந்து ஹத்தையாத் துவா, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத் அப்படின்னு என்ன அர்த்தம், அத்தஹியாத்துங்கிறது வணக்கம்னு அர்த்தம். அதாவது நாவால் செய்கிற எல்லா வணக்கமுமே அல்லாவுக்கு தான் உரியது. லில்லாஹினா அல்லாவுக்கு. அதே மாதிரி வஸ்ஸலவாத்து, ஸலவாத்னா வந்து பொருளால் செய்கிற வணக்கம் எல்லாமே அல்லாவுக்கு தான் சொல்கிறோம். அடுத்து தையீபாத்து, தையீப்னா வந்து தையீபாத்துனா பிரார்த்தனைகள். உடலால் செய்கிற எல்லா வணக்கங்களும் அல்லாவுக்கு தான். இப்போ இதில் என்ன சொல்கிறோம், நாவால் செய்கிறது, உடலால் செய்கிறது, பொருளால் செய்கிற எல்லா வணக்கமுமே அல்லாவுக்கு தான் சொல்கிறோம். வணக்கமும் காணிக்கையும் பிரார்த்தனைகளும் அல்லாவுக்கே உரியன. நம்ம நாவால் என்ன செய்வோம், திக்ரு செய்வோம், ஓதுவோம். உடலால் என்ன செய்வோம், தொழுவோம், நன்மையான கதை செய்வோம். பொருளால் என்ன செய்வோம், ஜக்காத் செய்வோம், சதக்கா செய்வோம். இதெல்லாமே வந்து அல்லாவுக்கு தான் உண்டானது, அல்லாவுக்கே உரியது. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுவன் நபியு வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு, அஸ்ஸலாமுன்னு என்னென்னா அஸ்ஸலாமு, சலாம்னாவே சாந்தின்னு அர்த்தம். அலைக்கனா உன்மீது, ஐயுவன் நபியு, ஐயுவன் நபியுன்னா நபி அவர்களே அப்படின்னு அர்த்தம். வரஹமத்துல்லா இன்னும் ரஹமத்தும், ரஹமத்னா கருணியும். என்ன சொல்லணும்னா வரகாத்துஹு, வரகாத்துஹுனா பர்கத்தும், பர்கத்னா அபிவிருத்தி. நபியே அல்லாவின் சாந்தியும் அருளும் பர்க்கத்தும் உங்கள் மீது உண்டாவதாகனு சொல்கிறோம். அது அஸ்ஸலாமுனா சாந்தி, ரஹ்மத்னா வந்து அருள், பர்க்கத்னா வந்து அபிவிருத்தி. அல்லாவோடது வந்து நபி அவர்கள் மீது உண்டாகட்டும் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எங்கள் மேலே உண்டாகட்டும்னு சொல்கிறோம். அஸ்ஸலாமு சாந்தி, அலைனா, அலைனானா எங்கள் மீதுன்னு அர்த்தம். அலானா மீது, நானா எங்கள், நாங்கள்னு அர்த்தம். அலைனா எங்கள் மீது, வாலா, வாலானா மறுபடியும் மீது, இபாதுல்லாஹி இன்னும் யார் மேலெல்லாம் உண்டாகட்டும், அல்லாவுடைய அடியார்கள், அல்லாவுடைய சாந்தியும் ரஹமத்தும் பர்க்கத்தும் உண்டாகட்டும்னு சொல்கிறோம். முதல் வந்து நபியின் மீது உண்டாகட்டும்னு சொன்னோம். அஸ்ஸாலிஹின் இன்னும் நல்லவர்கள் மீதும்,
நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்கிறோம். எங்கள் மீதும் மேலும் அல்லாவின் நல்லடியார்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சலாமும் உண்டாகும். பத்தியா துவா ஓதி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், விரல் விட்டுட்டு அஷ் அத லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ் அத அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம். அஷ் அத லா இலாஹ இல்லல்லாஹ்னா அஷ் அதுனா நான் சாட்சி கூறுகிறேன், ஷஹாதத்னா சாட்சி சொல்வதுன்னு அர்த்தம். அஷ் அது நான் சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ் இலாஹா இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனா என்று அப்படின்னு வரும். லானா இல்லை, இலாஹனா வணக்கத்துக்குரிய நாயன். அப்போ வந்து வேறு இறைவன் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். யாரை தவிரனா இல்லல்லாக அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். வாஷ் அதன் அண்ண முகமதன் அப்து வர சொல்லியிருக்கு. மறுபடியும் அஷ் அதுனா நான் சாட்சிக்கிறேன், அண்ணனா நிச்சயமாக, அண்ணுனா என்றுன்னு வந்துச்சு, அண்ணனா நிச்சயமாக முகம்மது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அப்து ஹூ அப்துஹுனா யாருனா அப்துனா அடிமை, ஹூனா அவனுடைய அல்லாவுடைய அடிமை, அவனின் அடிமைனும் வ ரசூலுஹு இன்னும் அவனுடைய தூதனு அல்லாவுடைய ரசூல்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து சாட்சி சொல்கிறோம். முதல்ல அத்தையா துவா ஓதுறோம், அதுக்கப்புறம் களிமா சொல்லி சாட்சி சொல்கிறோம். இதுதான் நம்ம வந்து அத்தையாத்தில் முதல் நம்ம ஓதக்கூடியது. அத்தையாத்தில் ஓதக்கூடிய தருதே இப்ராஹிம் அப்படிங்கிற சலவாத்தை வந்து பார்க்கலாம். அல்லாஹும்ம சல்லியலா ஷயதுனா முகமதின் வாலா ஆலி ஷயதுனா முகமதின் கமா சல்லைத்த ஆலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அப்படின்னு அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்மனா ஏ அல்லாஹ், சல்லி சல்லினா சலவாத்து சொல்கிறதுன்னு அர்த்தம். சல்லி அலா யார் மேலே வந்து நம்ம சலவாத் சொல்கிறோம், ஏ அல்லாஹ் நீங்கள் சலவாத் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். யார் மேலே அலானா மீது, யார் மேலேனா சையதினா, சையதினா யாருனா தலைவர்னு அர்த்தம், நானா எங்கள்னு அர்த்தம், எங்களின் தலைவர் மீது. யார் நம்மளுடைய தலைவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மதன் முஹம்மது நபி அவர்கள் மீது, எங்கள் தலைவர் முஹம்மது நபி அவர்கள் மீதும். வாலா ஆலி சையதினா வானா இன்னும் மேலும்னு அர்த்தம். அலானா மீது, யார் மீது, ஆலி குடும்பத்தாரின் மீது. யாருடைய குடும்பத்தாருடைய மீது, சையதினா எங்கள் தலைவரின் குடும்பத்தாரின் மீது. எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தாரின் மீது சலவாத்தை அருள்வாயாகனு சொல்கிறோம். கமா சல்லைத்த சலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் எப்படி சொல்லணும்னு நம்ம சொல்கிறோன்னா, கமா போன்று, எதை போன்றுன்னா சல்லைத்த, நீங்கள் ஏற்கனவே சலவாத்து சொன்னீங்களே அதே மாதிரி. எப்போ சொன்னதுன்னா அலா இப்ராஹீம அலானா மீது, இப்ராஹீம இப்ராஹிம் நபி மீதும் அவங்க குடும்பத்தார் மீது நீங்கள் எப்படியெல்லாம் சலவாத்து சொன்னீங்களோ அதே மாதிரி எங்கள் நபி மீதும் நீங்கள் வந்து அவங்க குடும்பத்தார் மீது சொல்லுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அலானா மீது இப்ராஹீம இப்ராஹிம் நபி மீதும், வாலா ஆலி இப்ராஹீம இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தார் மீதும், ஆலினா குடும்பத்தினர். இன்னக்கா ஹமீதுன் மஜீத், இன்னக்கான நிச்சயமாக நீயே ஹமீதுன் மஜீத், ஹமீதுனா புகழக்குரியவன், மஜீதுனா மேன்மைக்குரியவன். அல்லாஹத்தை வந்து நம்ம சொல்கிறோம், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் சலவாத்து சொல்லுங்கள். எந்த மாதிரி சொல்லணும்னா, இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் சொன்னதை போல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம். அடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நபி அவர்களுக்கு வந்து நீங்கள் பர்கத் செய்யுங்க, எங்கள் நபிக்கும் எங்கள் நபியுடைய குடும்பத்தார்களுக்கும் நீங்கள் பர்கத் செய்யுங்க. எந்த மாதிரினா, இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் எவ்வாறு பர்கத் செஞ்சீங்களோ அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவோம். அதே தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக்கலா சையதினா முகமதின், பாரிக்னா பர்கத் செய்யுங்க, அலானா மீது, யார் மேலே, சையதினா முகமதின் எங்கள் தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. வாலா ஆலி சையதினா முகமதின், இன்னும் வந்து வாலா மீது, ஆலினா குடும்பம், சையதினா எங்கள் தலைவர் முகமது நபி அவருடைய குடும்பத்தார்கள் மீதும். கமா போன்று, எந்த மாதிரி, பாரக்கத்தை நீங்கள் ஏற்கனவே பர்கத் செஞ்சீங்க, அங்கே வந்து நம்ம பார்த்தோம் சல்லைத்த, நீங்கள் ஏற்கனவே சலவாத்து சொன்னது போலன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே நீங்கள் ஏற்கனவே பர்கத் செய்தது போல. அலா இப்ராஹீம இப்ராஹிம் நபியின் மீதும், வாலா ஆலி இப்ராஹீம இப்ராஹிம் அலி இஸ்லாமோட குடும்பத்தாரின் மீதும் நீங்கள் செஞ்சது மாதிரி. இன்னக்க நிச்சயமாக நீயே ஹமீதுன் மஜீத், புகழக்குரியவன் மேன்மைக்குரியவன். தருதே இப்ராஹிமுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சலவாத் சொல்ல சொல்கிறோம், பர்கத் செய்ய சொல்கிறோம் நபி அவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும். எது மாதிரினா, இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தார்களுக்கும் செஞ்ச மாதிரி சொல்ல சொல்கிறோம். ஒரே வார்த்தைகள் தான் திரும்பி வரும், ஈஸியாக மனப்படம் வர மாதிரிக்கும். தருதே இப்ராஹிமுக்கு அப்புறம் வந்து நம்ம பாவ மன்னிப்புக்கான ஒரு துவா ஓதுவோம். நம்ம அத்தையாத்தில் கடைசியாக ஓதக்கூடிய அல்லாஹ் மோஃபிர்லி அப்படிங்கிற பாவ மன்னிப்பு துவா பார்க்குறோம். இதில் அல்லாஹ் மோஃபிர்லி வலிவாலிதைய வலி உஸ்தாதி அலி ஜமீஹி அல் முஹ்மீன் அவல் முஹ்மீனாத்தி வல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத்ரா அல்லாஹ் மனா யா அல்லாஹ் இஃபிர்லி
என்னை மன்னிப்பாயாக, வழிவாளி தைய இன்னும் யாரையும் மன்னிக்கணும், எங்களுடைய பெற்றோரையும் மன்னிப்பாயாக, வழி உஸ்தாதி இன்னும் எங்களுடைய ஆசிரியர்களையும் மன்னிப்பாயாக, உஸ்தாதுன ஆசிரியர்கள், வளதுனா பெற்றவங்க, இகுஃபிர் கூட லீ வந்துருச்சு, லீனா என்னை, அதனால் என்னை மன்னிப்பாயாக. இப்போ வந்து நம்ம மூணு பேர்த்து கேட்டோம், நமக்கு, நம்ம பெற்றோருக்கு, ஆசிரியர்களுக்கு. அதே மாதிரி வேற யாருக்கெல்லாம் கேட்குறோம், வழி ஜெமி ஜெமினா அனைவரும் நர்த்தம், ஜம்னாவே அனைவரும் அனைத்து நர்த்தம், அனைவருக்குமே கேட்குறோம். யாரெல்லாம்னா அல் முஹ்மினீன, முஹ்மீனானவங்களுக்கு, முஹ்மீனான ஆண்களுக்கு, அல் முஹ்மினாத்தி, ரெண்டுமே வந்து முஹ்மீன் தான், ஆனால் இது வந்து ஆண்களை குறிக்கிது, இங்கே வந்து தா வந்து முடிஞ்சுனா பெண்களை குறிக்கிது, முஹ்மீனான பெண்களையும், வல் முஸ்லீமீன முஸ்லீமியான ஆண்களையும், வல் முஸ்லீமாத்தி முஸ்லீமான பெண்களையும், அல் அஹியாஹி உயிரோடு இருக்கிறவங்களையும், மின்ஹும் அதில், வல் அம்வாத்தி மரணித்தவர்களும், அப்போ உயிரோடு இருக்கவங்க நம்மளில் மரணித்தவங்களும், அவர்களிலிருந்து மரணித்தவர்களும். அப்போ நம்ம வந்து இப்போ பாவ மன்னிப்பு எப்படி கேட்குறோம், எல்லாம் என்னையும் என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய ஆசிரியர்களையும், முஹ்மீனான ஆண்களையும் முஹ்மீனான பெண்களையும், முஸ்லீமான ஆண்களையும் முஸ்லீமான பெண்களையும், உயிரோடு இருக்கிறவங்களும் இன்னும் அதில் மரணித்தவங்களையும் எல்லாத்தோடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதான் வந்து பாவ மன்னிப்பு இதுவா. நீங்கள் வந்து வார்த்தை வந்து நமக்கு அரபியில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரியும், நம்ம தமிழில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், அதனால உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஓதக்கூடியதுக்கான தமிழ் முழுசாக ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் வார்த்தை வார்த்தையை அப்படி. இப்போ இரண்டு பக்கமும் நம்ம வந்து சலாம் கொடுத்துப்போம். சலாம்னா என்ன சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா அப்படின்னு சொல்லுவோம். அஸ்ஸலாமுனா என்னென்னா சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம், அலைக்கும்னா உங்கள் மீது, அப்போ சாந்தி உண்டாகட்டும், அலைக்கும் உங்கள் மீது உண்டாகட்டும், வரஹமத்துல்லா இன்னும் ரஹமத்தும் உண்டாகட்டும், ரஹமத்னா அல்லாவுடைய அருள்னு அர்த்தம், அப்போ அல்லாவின் அருள் உங்கள் மீது உண்டாகட்டும். யார்கிட்ட சொல்கிறோம், நம்ம ரெண்டு பக்கம் மலக்குகளை பார்த்து சொல்கிறோம், நம்ம தொழுகையை முடிக்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு துணை சூறா மட்டும் பார்த்துக்கலாம், குறைஞ்சது ஒரு ரெண்டு ரகாயத்துக்காவது நமக்கு வந்து பொருள் உணர்ந்து தொழுகிற மாதிரி தெரியறதுக்காக சூரா அன்னாஸ் குல் ஹவுது பிரபின்னா சூராவுடைய தர்ஜுமாவை நம்ம வந்து மனப்பாடம் பண்ண போகிறோம். எல்லா சூறாக்கள் ஆரம்பத்துலேயும் நம்ம இதை ஓதுறோம். அதோடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹி, பிஸ்மு பிஸ்முனா என்னென்னா இஸ்முங்கிறது பெயர்னு அர்த்தம், பி அப்படிங்கிறது வந்து அதை இணைக்கிறது, பீனா கொண்டு அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும், இல்லை ஆள் அந்த மாதிரி வரும், பிஸ்மினா இஸ்மை கொண்டு அதாவது பெயரை கொண்டு, யாருடைய பெயரை கொண்டு, அல்லாஹி அல்லாஹுவின் பெயரை கொண்டு அப்படின்னு அர்த்தம். அர்ரஹ்மான், அர்ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அப்படின்னு அர்த்தம், இது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று, அளவற்ற அருளாளன். அர்ரஹீம், அர்ரஹீம்னா நிகரற்ற அன்புடையவன், அதுதான் பேரன்புடையவனும் ஆகிய. சூரா அன்னாஸில் ஆறு வசனம் இருக்குது, அதில் முதல் மூணு வசனம் வந்து நாம் வந்து பாதுகாவல் தேடுகிற இறைவனை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்த மூணு வசனம் வந்து யாரை விட்டு நம்ம பாதுகாவல் தேடுகிறோங்கிறத வந்து சொல்லப்பட்டதாக இருக்கும். இந்த முதல் மூணு வசனம் பாருங்கள், நம்ம யார் இடத்துல பாதுகாவல் தேடுறோம், குல் அஊது பிரப்பின்னாஸ், குல் குல்னா என்னென்னா கூறுவீராக, கூறுங்கள். இது சூரா இக்லாஸ்லேயே இப்படி தான் வந்துச்சு, குல் சூரா அனைத்துமே குல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். குள் அப்படிங்கிறது ஒரு வினை, அவங்க ஒரு கட்டளையாக வர சொல்லு, குள்னா கூறுங்கள் கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு வருது. யார் சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் சுபஹானத்தால வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சொல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அஊது பிரப்பின்னாஸ், அஊதுன்னா என்னென்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அலிஃப் வந்து ஜபர் வந்தாவே நான் அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஊதுனா பாதுகாவல் தேடுகிறதுன்னு அர்த்தம், அஊது அப்போ நான் பாதுகாவல் தேடுகிறேன், யாரிடத்தில் பி ரப்பி ரப்பிடத்தில் அப்படின்னு எடுத்துரும், ரச்சகனை கொண்டு ரப்பிடத்தில் இறைவனிடத்தில் அந்த மாதிரி சொல்லலாம். பி அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது, ரப்புங்கிறது வந்து இறைவன், குர்ஆனில் ஆயிரம் முறை வந்து இந்த ரப்புங்கிற வார்த்தை வந்து கிட்டத்தட்ட வந்துள்ளது. இந்த பீங்கிறது வந்து இணைப்பு வார்த்தைகள், இந்த இங்கிலீஷில் நம்ம ப்ரிபோசிசன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி, இக்கு ஆள் கொண்டு உடன் அந்த மாதிரி வந்து வரும், தனியாக வந்தால் பொருள் இருக்காது, ஆனால் இணைந்து வரும்போது அது வந்து பொருள் கொடுக்கக்கூடியது. பிரப்பி இரட்சகனை கொண்டு இல்லை ரப்பை கொண்டு. அன்னாஸ், அன்னாஸ் அப்படின்னா மனிதன் அர்த்தம், அரபியில் வந்து அன்னாஸ்னா மனிதன், அல்லாஹ் வந்து கட்டளை எடுக்கிறாங்க, அதுதான் வந்து குல். நபியே கூறுவீராக, மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த சூரா முழுவதுமே பாதுகாவல் தேடக்கூடியதாக இருக்கும், யார் இடத்துல தேடுறோம் யாரை விட்டு தேடுறோம் அப்படிங்கிறதா இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், அல்லாஹ் இடத்துல நம்ம பாதுகாவல் தேடுறோம், அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லும்போது மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், இதுதான் முதல் ஆயத்து. மனிதர்களை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாவல் தேடுகிறோம். இரண்டாவது மலிக்கின் நாஸ்,
மலிக்னா என்னன்னா மாலிக்னா அரசன் அர்த்தம். மலிக்கு ஒரே வகையான வார்த்தைகள் தான். மலிக்கு மலிக்குன்னா அரசன். யாருடைய அரசன்ட்டு அன்னாஸ் இங்கே பார்த்தோம். அன்னாஸ்னா என்னென்னு பார்த்தோம் மனிதர்கள்னு அர்த்தம். நாஸ்னா மனிதர்கள்னு அர்த்தம். சூரா பேர் அன்னாஸ் தான். அன்னாஸ் மனிதனுடைய, அதாவது மனிதர்களுடைய அரசனிடத்துல நம்ம வந்து பாதுகாவல் தேடுறோம். அப்போ நம்ம யார்கிட்ட பாதுகாவல் தேடுறோங்கிறது வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறோம். நாங்கள் பாதுகாவல் தேடுறது மனிதர்களுடைய இறைவன் இடத்துல தேடுறோம், மனிதர்களுடைய அரசனிடத்துல தேடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது வந்து பார்த்தோம்னா இலாஹின்னாஸ். இலாஹினா என்னென்னா வணக்கத்துக்குரிய நாயன், இறைவன் வணக்கத்துக்குரிய நாயன் அப்படி வரும். இலாஹி இறைவன். யாருடைய இறைவன் இடத்துல நம்ம கேட்குறோம்? அன்னாஸ் மனிதர்களுடைய இறைவன் இடத்துல நம்ம கேட்குறோம். மனிதர்களுடைய அரசன் இடத்துலையும் இன்னும் மனிதர்களுடைய வணக்கத்துக்குரிய நாயன் இடத்துலையும் நம்ம பாதுகாவல் தேடுறோம்னு சொல்கிறோம். இங்கே முதல் சொல்கிறது வந்து ரப்புனா யாருன்னா பாதுகாப்பவன் அர்த்தம். மனிதர்களை வந்து பாதுகாப்பவனிடம் நம்ம வந்து பாதுகாவல் தேடுறோம். மனிதர்களுக்கே அரசனாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பாதுகாவல் தேடுறோம். மனிதர்களுடைய வணக்கத்துக்குரிய நாயனிடத்துல நம்ம பாதுகாவல் தேடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல் மூணு ஆயத்தை முடிச்சிட்டோம், அடுத்த மூணு ஆயத்துக்கு போகிறோம். இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது முதல் மூணு ஆயத்துமே அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுறோம். அடுத்த மூணு ஆயத்தை தான் நம்ம வந்து எதை விட்டு பாதுகாப்பு தேடுறோம்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்த மூணு ஆயத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா மின் ஷர்ரில் வஷ்வாசில் ஹன்னாஸ். மின் அப்படின்னா விட்டுன்னு அர்த்தம். இங்கே இருந்துன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து மின்னுக்கு வந்து விட்டு இருந்து அந்த மாதிரி அர்த்தம் வரும். நீங்கள் விட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷர்ரி ஷர்ரினா தீங்கு. தீங்கை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடுறோம். எப்படிப்பட்ட தீங்கு? அல் வஸ்வாசி. அல் வஸ்வாஸ்னா வீணான சந்தேகங்களை வந்து நமக்கு உண்டாக்கி கொண்டே இருக்கோம். நமக்கு நிறையா நேரத்தில் ஊசலாட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், சந்தேகங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்கள் வர்றதுல அந்த தீங்கை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடுறோம். அல் ஹன்னாஸ் இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா ஷைத்தானை பற்றி சொல்கிறாங்க. அவன் தான் வந்து மறைந்திருந்து நமக்கு வந்து ஊசலாட்டங்களை வந்து உண்டாக்கி கொண்டே இருப்பான், சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ நம்ம முதல்ல எதை விட்டு பாதுகாவல் தேடுறோம்? மறைந்திருந்து வீணான சந்தேகங்களை உண்டாக்குறத விட்டு நம்ம பாதுகாவல் தேடுறோம். இன்னி வர இரண்டு ஆயத்து எப்படி இருக்குன்னா அந்த சந்தேகங்கள் வந்து எங்கே உண்டாகுது, இன்னும் யார் யாரெல்லாம் உண்டாக்குறாங்கங்கிறத பற்றி இருக்கும். அடுத்தது அல்லதி யூஎஸ் விசு ஃபி சுதூரின்னாஸ். அல்லதி அல்லதிங்கிறது வந்து அல்லதிக்கு நிறையா மீனிங் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு வர போது அது மாறும் கொஞ்சம். அது எப்படிப்பட்டது என்றால் அப்படின்னு அர்த்தம். இங்கே யூஎஸ் விசு சந்தேகங்களை கிளப்புபவன். இப்போ இங்கே வந்து சொல்லியிருக்காங்கள வஸ்வாசில் ஹன்னாஸ், சந்தேகங்களை கொடுக்குற விஷயத்தை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்டதுன்னா யூஎஸ் விசு சந்தேகங்களை கிளப்புபோது ஃபி சுதூரின்னாஸ். ஃபி சுதூர்னா என்னென்னா ஃபீனா இல்லுன்னு அர்த்தம். சுதூர்னா வந்து நெஞ்சம் இதயம் அப்படின்னு அர்த்தம். நெஞ்சங்களில் இல்லை நெஞ்சங்களிலே, இதெல்லாம் ப்ரிப்போசிஷன், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஃபி சுதூரி நெஞ்சங்களிலே அன்னாஸ் நாஸ்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம் மனிதர்கள்னு அர்த்தம். அந்த எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய இதயத்தில் வந்து வீணான சந்தேகங்களை வந்து உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை விட்டு நம்ம அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுறோம். அவை எத்தகையதென்றால் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுகின்றான். அந்த மாதிரி செய்கிறவங்க வந்து ஜின்னுலேயும் இருக்காங்க மனிதர்கள்லேயும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மினல் ஜின்னத்தி ஜின்களில் இருந்தும் வண்ணாஸ் மனிதர்களில் இருந்தும், இத்தகையோர் ஜின்களிலும் மற்றும் மனிதர்களிலும் இருக்கின்றனர். அந்த மாதிரி நம்ம கூசலாட்டங்களை கொடுக்கக்கூடியவங்க வந்து ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரை விட்டு நம்ம பாதுகாவல் தேடுறோம்? ஏன்னா நம்ம பாதுகாவல் தேடுறோம்னு சொல்லிட்டோம், எதை விட்டு நம்ம பாதுகாவல் தேடுறோம்னு நம்ம சொல்லணும். இப்போ எதை விட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஊசலாட்டங்களை உண்டாக்குகிறது. ஊசலாட்டங்கள்னால் வீணான சந்தேகங்களை உண்டாக்குற சைத்தானை விட்டு நம்ம பாதுகாவல் தேடுறோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அவங்க எங்கே வந்து அந்த சந்தேகங்களை உண்டாக்குறாங்கன்னு பார்த்தாங்கன்னா மனிதர்களுடைய இதயத்தில் வந்து அவங்க உண்டாக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து அஞ்சாவது வசனம். ஆறாவது வசனம் பார்த்திங்கன்னா கடைசியாக அப்படி செய்கிறவங்க வந்து மனிதர்கள்லேயும் இருக்கிறாங்க ஜின்லேயும் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சூரா முழுவதும் நம்ம பாதுகாவல் தேடுறோம். அதில் பார்த்திங்கன்னா முதல் மூணு வசனம் வந்து அல்லாவிடத்தில் தேடுறோம், இன்னும் அவங்கள பற்றி நம்ம சொல்கிறோம். அடுத்த மூணு வசனம் பார்த்திங்கன்னா தேடுறோம். ஏன்னா நம்ம பாதுகாவல் தேடுறோம்னு சொல்லிட்டோம், எதை விட்டு நம்ம பாதுகாவல் தேடுறோம்னு நம்ம சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த சூராக்களை வந்து குல் சூராக்களை வந்து மூன்று முறை ஓதிவிட்டு தான் வந்து உறங்குவாங்க. இன்னும் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. சூனியம் ஜின் இதெல்லாம் வந்து விட்டு பாதுகாவல் பெறுவதற்கு இந்த மாதிரியான இந்த சூரா வந்து ஓதுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதோட வந்து இசாவுடைய தொழுகையாக இருந்தால் நம்ம குனூத் ஓதுவோம். வித்ருடைய மூணாவது ரக்கத்தில் என்ன ஓதுவோம்னா நம்ம ஒரு முறை தக்பீர் கட்டி குனூத் ஓதுவோம். ஷாஃபியில் ஓதக்கூடிய குனூத் துவாவும் ஹனஃபியில் ஓதக்கூடிய குனூத் துவாவும் இரண்டுமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது போக நீங்கள் வந்து சின்ன சின்ன துவாக்கள் இருக்குது, தொழுது முடிஞ்சுன்னு ஓதக்கூடிய துவா
அதுக்கான அர்த்தம், தொழுகை முடிஞ்சனும் ஓதக்கூடிய திக்ரு அதுக்கான அர்த்தம். இதுதான் முழு தொழுகையுடைய அர்த்தம். எல்லா நேர தொழுகைக்கும் இதுதான் அர்த்தம். உங்களுக்கு துணை சூறா நீங்கள் மாறும் போது மட்டும் துணை சூறாவுடைய அர்த்தம் மட்டும்தான் மாறும். மற்றபடி சனா, அல்கம் சூறா, ருக்கு, சஜ்தா இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்று தான். காலம்பூரா நீங்கள் வந்து தொழுகும் போது ஒரு தடவை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஆயுள் முழுவதும் நீங்கள் வந்து அர்த்தம் உணர்ந்து தொழுகலாம். அல்லாவிடத்தில் நம்ம அர்த்தம் உணர்ந்து தொழுகும் போது அதுக்கான அந்தஸ்தும் நன்மையும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். பொருள் உணர்ந்து தொழுகும் போது நம்ம ஒரு நிலைப்படுத்தி தொழுக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல அமலில் உங்களுக்கும் நன்மை கிடைக்கட்டும். உங்களை சேர்ந்தவங்களுக்கு இதை அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.